நம்பக தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாட்டில் கோவிட்-19 பாதிப்பு திடீரென அதிகரிப்பு, பேரரசர் கவலை. சபாவின் 4 மாவட்டங்களில் நிர்வாக அடிப்படையிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு. சபா முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் தத்துஸ்ரீ ஹாஜிஜி நூர். நாட்டில் இன்று புதிதாக 115 பேருக்கு கோவிட-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனையடுத்து தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை மீண்டும் 3 இலக்காக பதிவானது. அவ்வெண்ணிக்கையில் 112 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான வேளை, 3 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் நாடு திரும்பியவர்கள். புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 115 பேரில் 98 பேர் சபாவையும், 11 பேர் சிலாங்கூரையும், மேலும் 2 திருங்கானு கடா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் தாஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். தொற்றிலிருந்து குணமடைந்த 54 பேர் இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனைகளில் 8 தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். 5 உயிர்காக்கும் கருவி மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இன்று நாட்டில் கோவிட-19 காரணமாக உயிர் இழப்பு எதுவும் பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 134 உள்ளது. நாட்டில் அண்மைய வாரங்களாக அதிகரித்து வரும் கோவிட-19 தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை குறித்து பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கின்றார். நச்சுணவு மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளின் போது ஏற்பட்ட காயத்திற்காக ஐஜேஎன் தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வரும் பேரரசர் கூடிய விரைவில் இஸ்தானா நகராவுக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நச்சுணவு காரணமாக இம்மாதம் 21 தேதி ஐஜேஎன் தேசிய இருதய கழகத்தில் அனுமதிக்கப்பட்ட பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாக இஸ்தானா நகாராவின் அரச நிர்வாக அதிகாரி டத்தோ அமட் ஃபடில் சம்சுடின் ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்தார். தாம் நலம் பெற வேண்டி பொதுமக்கள் செய்த பிரார்த்தனையையும் அவர்கள் வெளிப்படுத்திய அன்பையும் கண்டு நெகிழ்ந்த பேரரசர் தமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டில் கோவிட-19 தொற்று கண்டவர் எண்ணிக்கை திடீரென அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து சுய சுகாதாரம் மீது கூடுதல் அக்கறை செலுத்தும்படியும் பேரரசர் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள புதிய விதிகளை பின்பற்றுவதை விளக்கமாக்கிக் கொள்ளும்படியும் அவர் மீண்டும் நினைவுறுத்தினார். ஏறக்குறைய 7 நாட்களுக்கு பேரரசர் மருத்துவர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் என மருத்துவர் குழு ஆலோசனை வழங்கியிருந்தனர். விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் பேரரசரின் முழங்கால்களிலும் கணு காலிலும் காயம் ஏற்பட்டதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. KLIA 1 மற்றும் KLIA 2 பயணிகள் நெரிசல் நிலவியதற்கு கோவிட-19 பரிசோதனையை மேற்கொள்வதற்கான சுகாதார பணியாளர்கள் உபகரணங்கள் பற்றாக்குறை காரணமல்ல. மாறாக சபாவிலிருந்து அதிகமானோர் தீபகற்ப மலேசியா திரும்பியதால் அந்த விமான நிலையங்களில் நெரிசல் ஏற்பட்டதற்கு என சுகாதார தலைமை இயக்குநர் தஸ்ரி டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா விளக்கினார். ஒவ்வொரு பயணியையும் பரிசோதிக்க 15 நிமிடங்களுக்கு மேலாகும் நிலையில் ஒரு விமானத்தின் மொத்த பயணிகளையும் பரிசோதிக்க 2 மணி நேரத்துக்கு கூடுதலாகிறது. அத்துடன் ஒரே நேரத்தில் 3-4 விமானங்கள் தர இறங்குகையில் நெரிசல் ஏற்படுவதாக தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் கூறினார். இம்மாதம் 27 தேதியிலிருந்து அடுத்த மாதம் 10 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் சபாவிலிருந்து தீபகற்ப மலேசியா திரும்புவோர் கட்டாய கோவிட-19 பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். பரிசோதனை முடிவு 24 முதல் 72 மணி நேரத்தில் தெரியவரும். இவ்வழியில் அவ்விரு விமான நிலையங்களிலும் பயணிகள் போக்குவரத்து சுமூகமாக இருப்பதாக MAHB மலேசிய விமான நிலைய நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
மற்றொரு நிலவரத்தில் சுகாதார அமைச்சின் கீழ் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் 2070 மருத்துவ அதிகாரிகள் பல் மருத்துவர்கள் மருந்தியலாளர்களின் ஒப்பந்தம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்த நீட்டிப்பு 8 கோடியே 10 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்தியது என்றும் கோவிட்-19 நிதியில் இருந்து அது பயன்படுத்தப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இதன் வழி சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்களின் நலனை அரசாங்கம் உறுதி செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பஞ்சானாவின் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உயர்கல்வி அமைச்சின் வேலை வாய்ப்பு திட்டத்தில் காணப்படும் வாய்ப்புகளை விவேகமுடன் பயன்படுத்திக் கொள்ளும்படி பிரதமர் தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் இன்னும் வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் பஞ்சானா கேபிடி சிஏபி திட்டத்திற்கு பட்டதாரிகள் கிரேட் அகப்பக்கம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் நாட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பஞ்சானா கிபிடி சிஏபி திட்டம் சற்று தனித்துவமானது நிறுவனங்கள் நிர்ணயித்துள்ள தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த பயிற்சி திட்டம் சம்பந்தப்பட்ட பட்டதாரிகள் அந்தந்த நிறுவனத்திலேயே பணிக்கு அமர்த்தப்படுவதையும் உறுதி செய்கிறது சிலாங்கூர் பாங்கியில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் பஞ்சானா கிபிடி சிஏபி திட்டத்தை தொடக்கி வைத்து தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் உரையாற்றினார் திறன் பயிற்சி திறன் மேம்பாடு திட்டம் நாட்டில் பட்டதாரிகளிடையே நிலவும் வேலையில்லா திண்டாட்ட சிக்கலுக்கு மட்டுமே முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதில்லை மாறாக கோவிட-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் வேலை இழந்தோர் பொருளாதாரம் மெல்ல சீரடையும் சமயத்தில் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக திறனை நிலைநிறுத்திக் கொள்ள அல்லது வலுப்படுத்திக் கொள்வதையும் இது உறுதி செய்யும் இவ்வழியில் உயர்கல்வி அமைச்சு 2021-2025 ஆண்டுக்கான தொழில் முனைவு நடவடிக்கை திட்டத்தை மேம்படுத்தும் முயற்சியிலும் தற்சமயம் துரிதமுடன் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் 2030 நீடித்த மேம்பாடு திட்டத்தை எட்டுவதற்கு கொள்கைகளும் நடவடிக்கை திட்டங்களும் ஆக்ககரமான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு அடித்தட்டு மக்கள் முதல் நிர்வாக நிலை வரையில் ஒருங்கிணைத்த ஒத்துழைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் இதன் வழி திட்டங்களை செயலாக்கும் போது ஏற்படும் சிக்கல்களை களைய முடியும் என பிரதமர் தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார் இன்னும் 10 ஆண்டுகளில் அந்த இலக்கு எட்டப்பட வேண்டியிருக்கும் நிலையில் அமைச்சுகள் துறைகள் மாநில அரசாங்கங்கள் ஊராட்சி மன்றங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் திட்டமிடல்களுக்கும் உண்மையான தேவைகளுக்கும் இடையே நிலவும் சமமின்மையை குறைக்க சிறந்த நடவடிக்கை திட்டங்கள் அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் We must strengthen our bottom-up feedback system to ensure integration. And cooperations on policy matters and better coordinations of action plans to reduce the mismatch between the real needs and plan. கோலாலம்பூரில் 2020 பண்டார் மலேசியா ஆய்வரங்கில் தன் ஸ்ரீ முஹிதீன் உரையாற்றினார் 2030 ஆண்டுக்குள் மலேசியாவில் உள்ள நகரங்களில் வாழும் மக்களின் எண்ணிக்கை 2 கோடியே 60 லட்சமாக உயரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே எதிர்காலத்தில் நகர்ப்புற மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதில் அரசாங்கம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடாக சுகாதார சேவைகளையும் வசதியான சுற்றுச்சூழலையும் அரசாங்கம் ஏற்படுத்தி தரும் We are also challenged by the change in demographic profile where Malaysia will become an aging society by 2045 and where 14% of our population will be 65 years and above like me This will bring about new challenges in health services needs and physical environment. Hence, our cities and urban environment must be age and gender friendly as we prepare ourselves for this change in the social profile. அதே வழியில் வட்டார பொருளாதார வளர்ச்சியை ஊந்து செய்வதிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தனியார் துறை முக்கிய பங்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இதன் வழி ஏழ்மையை ஒழித்து நீடித்த மேம்பாட்டை உறுதி செய்வதுடன் வாணிகங்களையும் பெருக்க இயலும் என தன் ஸ்ரீ முஹிதீன் கோரிக்கை காட்டினார்
சபாவின் லஹாதத்து தாவாவ் குனாக் சம்பூர்ணா ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரையில் நிர்வாக அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. 1,00,000 மக்கள் தொகையை அவை உட்படுத்தி இருப்பதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் அதிகரித்து வரும் கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் 14 நாட்களுக்கு தொற்றுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தோர் வெளியே செல்லவும் வெளி வட்டாரத்தைச் சேர்ந்தோர் உள்ளே செல்லவும் அனுமதி இல்லை. அந்த 4 மாவட்டங்களின் வாயில்களும் முழுமையாக மூடப்படும். இன்றியமையா சேவை மற்றும் பொருட்கள் விற்பனை செய்யும் வணிக தலங்களை தவிர்த்து இதர வணிக நடவடிக்கைகள் தற்காலிகமாக முடக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி நேற்று வரையில் சம்பந்தப்பட்ட 4 மாவட்டங்களில் 1,195 பேர் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானார்கள். தாவாவில் 634 பேரும், சம்பூர்ணாவில் 255 பேரும், லஹாதத்துவில் 241 பேரும், குனாக்கில் 65 பேரும் பாதிக்கப்பட்டனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று 661 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் 648 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 13 தடுத்து வைக்கப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். இரவு கேளிக்கை விடுதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டது, தூர இடைவெளியை கடைபிடிக்க தவறியது, முகக்கவசம் அணியாதது, வருகையாளர்களின் சுய விவரங்களை பதிவு செய்யும் உபகரணங்களை வைக்க தவறியது ஆகியவை அவர்கள் புரிந்த விதி மீறல்களில் அடங்கும். இந்நிலையில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 81 சாலை தடுப்பு நடவடிக்கைகளில் 40 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் கடத்தல்காரன் ஒருவனும் கைது செய்யப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். சபா புதிய முதலமைச்சராக டத்து ஹாஜிஜி நூர் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து தேசிய முன்னணிக்கும் பொரிகாத்தா நேஷனலுக்கும் இடையே நிலவிய இழுபறி முடிவுக்கு வந்தது. மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 2 நாட்களுக்கு பின் GRS சபா மக்கள் கூட்டணியின் கீழ் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் ஏகமனதாக அவரை தேர்ந்தெடுத்தன. கோத்தா கினபாலுவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சபா பிர்சாத்து கட்சியின் தொடர்பு குழு தலைவருமான டத்து ஸ்ரீ ஹாஜிஜி நூர் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். Dengan satu amanah dan tanggung jawab yang kita akan pikulkan untuk Sabah dan rakyatnya. Kami telah bersetuju sebulat suara bahwa mereka telah menamakan saya sebagai Ketua Menteri Sabah. கோத்தா கினபாலுவில் உள்ள இஸ்தானா நகரியில் நாளை காலை மணி 10:30 சபா முதலமைச்சர் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் சடங்கு நடைபெறவிருக்கிறது. இதனிடையே துணை முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் மாநில அமைச்சரவை உறுப்பினர்கள் குறித்து கருத்துரைத்த டாக்டர் ஸ்ரீ ஹாஜிஜி நூர் முதலமைச்சர் பதவி உறுதிமொழி சடங்குக்கு பிறகே அதன் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். சபாவின் 16வது முதலமைச்சராக பதவியேற்பு சடங்கில் கலந்து கொள்வதற்கான உத்தரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டதை சபா பிரிகத்தா நேஷனல் தலைவர் டத்து ஹாஜிஜி நூர் உறுதிப்படுத்தினார். இஸ்தானா நகரில் மாநில ஆளுநர் துன் ஜுஹார் மாஹிருடனிருந்து டத்து ஸ்ரீ ஹாஜிஜி அந்த உத்தரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டார். பதவியேற்பு சடங்கு நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும். இஸ்தானா நகரியில் துன் ஜுஹாருக்கும் டத்து ஸ்ரீ ஹாஜிஜிக்கும் இடையிலான சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நடைபெற்றது. சபாவின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டத்து ஹாஜிஜிக்கு துன் ஜுஹார் இவ்வேளையில் வாழ்த்து கூறினார். சபா மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பினை சிறந்த முறையில் நிறைவேற்றவும் தாம் உறுதி பூண்டுள்ளதாகவும் டத்து ஸ்ரீ ஹாஜிஜி தெரிவித்தார்.
இவ்வழியில் அதே செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சபா தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் பொங் முக்தார் ரடின், ஜிஆர்எஸ் சபா மக்கள் கூட்டணி மாநில மக்களின் நம்பிக்கையை மீட்கும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். அதன் அடிப்படையிலேயே டத்து ஹஜிஜி நூரை சபா முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவதற்கு ஜிஆர்எஸ் இணங்கியதாக அவர் கூறினார். பிரிகாத்தா நேஷனல், தேசிய முன்னணி, சபா சத்து கட்சி ஆகிய கட்சிகளை கொண்ட ஜிஆர்எஸ் கூட்டணி மாநில மக்களின் சமூக நலன் காக்கப்படுவதை உறுதி செய்யும். சபாவின் துரித மேம்பாட்டுக்கு வித்திடும் முயற்சிகளுக்கு ஜிஆர்எஸ் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்றும் பொங் முக்தார் உறுதியளித்தார். பிரிஹாத்தின் திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஊதிய உதவித்தொகை இல்லாவிடில் 150,000 நிறுவனங்கள் மூடப்படுவதுடன் 10,00,000 தொழிலாளர்கள் வேலை இழக்க நேரிட்டிருக்கும். கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின் வாயிலாக மே மாதத்தில் 5 விழுக்காடாக இருந்த வேலை இல்லாதோர் விகிதம் ஜூலையில் 4.7 விழுக்காட்டுக்கு குறைந்ததை மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் சுட்டிக்காட்டினார். ஊதிய உதவித்தொகை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் 138 கோடி ரிங்கிட்டில் 118 கோடி ரிங்கிட் 3,00,000 நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்த நிறுவனங்கள் மீதான நம்பகத்தன்மை, போலி ஆவணங்கள், பொருளக கணக்கு எண் போன்றவற்றை காரணமாக எஞ்சிய தொகை இன்னும் நிலுவையில் இருப்பதாக டாக்டர் சரவணன் தெரிவித்தார். முதலாளிகள் தங்கள் வர்த்தகத்தையும் வேலை வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்ள ஊதிய உதவித்தொகை திட்டம் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் அத்திட்டத்துக்கு மேலும் 240 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்படுவதாக கடந்த 23ஆம் தேதி பிரதமர் தன்ஸ்ரீ முஹிடின் யாசின் அறிவித்தார். இதன் மூலம் கோவிட் 19 தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கும் 13,00,000 தொழிலாளர்களுக்கும் உதவ முடியும். இணையம் வாயிலான மக்கள் தொகை குடியிருப்பு கணக்கெடுப்பு நிறைவடைய 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அனைவரும் தங்களின் படிவங்களை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாண்டுக்கான கணக்கெடுப்பில் பதிந்து கொண்டவர்களில் 73.8% மட்டுமே தங்களின் படிவங்களை முழுமையாக நிறைவு செய்து சமர்ப்பித்துள்ளதாக 2020 மக்கள் தொகை குடியிருப்பு கணக்கெடுப்பு துணை ஆணையர் நசோரியா பஹருடீன் தெரிவித்தார். மக்கள் தொகை குடியிருப்பு கணக்கெடுப்பில் இதுவரை 759,690 பேர் பதிந்து கொண்டுள்ள நிலையில் அவர்களில் 560,722 பேர் மட்டுமே படிவங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர். முன்பதிவு செய்த பின்னர் படிவங்களை பூர்த்தி செய்யாதிருப்பவர்கள் 2 நாள்களில் அவற்றை நிறைவு செய்து சமர்ப்பிக்குமாறு நசாரியா கேட்டுக்கொண்டார். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரையில் 2ஆம் கட்டமாக நேரில் கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி சுமார் 30 விழுக்காட்டு அல்லது 90,00,000 மலேசியர்கள் இணையம் வாயிலான மக்கள் வீடமைப்பு கணக்கெடுப்பில் பங்கெடுத்துள்ளதாக கணக்கெடுப்பு துறை கூறியது. கிளாந்தான் கோத்தபாருவிலிருந்து கிள்ளான் துறைமுகம் வரைக்குமான 640 கிலோமீட்டர் தொலைவிலான ECRL கிழக்கு கரை தண்டவாள திட்டம் 18.1 விழுக்காடு வரை நிறைவடைந்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை காட்டிலும் அத்திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக MRL மலேசிய ரயில் லிங்க் நிறுவன இயக்குநர் தன்ஸ்ரீ மொமாசுகி அலி தெரிவித்தார். கோவிட் 19 வைரஸ் தொற்று காரணமாக பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுமானத்துறையும் அதற்கு விதிவிலக்கல்ல. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவினால் கடந்த மார்ச்சில் நிறுத்தப்பட்ட இத்திட்டம் மீண்டும் மே மாதம் தொடங்கப்பட்டது. டுங்குன் முதல் மின்தக்கப் வரையிலான சுரங்கப்பாதைகள், பாலங்கள் ஆகியவற்றின் வேலைகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. கடந்த மே மாதம் 210.4 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் தண்டவாள அமைப்பு திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் கோத்தபா ிருந்து டுங்குன் வரையிலான ஏ பிரிவை உட்படுத்திய பயணிகள் நிலையங்கள், சரக்கு நிலையங்கள் ஆகியவற்றுக்கான இடங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. சி பிரிவு மின்தாக்காப்பிலிருந்து கிள்ளான் துறைமுகம் வரை விரிவுபடுத்தப்படுகிறது. நெகிரிசம்பிலான், சிலாங்கூர், புத்ராஜாயா ஆகியவற்றை அது உட்படுத்தியிருக்கும். 2027ஆம் ஆண்டு வாக்கில் நாட்டின் தரை போக்குவரத்து மேம்பாட்டில் ECRL பெரும் பங்காற்றும். மாய் ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.